பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பலரின் குல தெய்வமாக வணங்கப்பட்ட மூதேவி இப்போது தரித்திரத்தின் அடையாளமாக மாறியது எப்படி? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹிட் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது மூத்த தேவியான மூதேவியின் மறைக்கப்பட்ட சுவாரஸ்யமான வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய தமிழர்களின் மூத்த தாய் தெய்வமான இந்த மூதேவிய எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்டுல ஸ்ரீதேவி தான் இருக்கணும், மகாலட்சுமி தான் இருக்கணும். மகாலட்சுமிக்கு மூத்தவளான இந்த மூதேவிய வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் இப்படின்ற எண்ணம் தான் பல பேர் மனதில ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்முடைய மூத்த குடிமக்கள் இந்த மூத்த தேவியான இந்த மூதேவிய தான் குல தெய்வமாக பாவித்து வழிபட்டு வந்ததாக சில ஆராய்ச்சி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தவ்வை ஜேஷ்டா தேவி, காக்கை கொடியோல், மகாநித்திரை, ஏகவேணி, தும்ரகாளி இப்படின்னு பல தமிழ் பெயர்களால அழைக்கப்படுபவள் தான் இந்த மூதேவி. மூத்த தேவி என்று அழைக்கப்பட்ட இந்த கடவுளின் பெயரானது சில காலங்களில் மருவி மூதேவி என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ரீதேவிக்கு மூத்தவளான இந்த மூத்த தேவி மூதேவியை 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் குல தெய்வமாக நினைத்து வழிபட்டு வந்துள்ளார்கள். பல்லவர்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டை ஆண்டு வந்த சேர சோழ அரசர்களும் இந்த மூத்த தேவிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வழிபாடு செய்து வந்துள்ளதாக பல கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் ஸ்ரீதேவி மக்களுக்கு செல்வத்தை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டதாகவும், இந்த மூத்த தேவி மூதேவி வீட்டிலிருக்கும் வறுமை அளிப்பதற்காக படைக்கப்பட்டதாகவும் முன்னோர்களால் சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒரு வீட்டுல சோம்பேறித்தனமாகவோ இல்ல வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்காம இருக்கிறவங்க வீட்டுல இந்த மூதேவி குடியேறுவாங்களாம். இந்த மூதேவி இந்த மாதிரி வீட்டுலலாம் குடியேறி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கஷ்டங்களை கொடுப்பாங்களாம். அப்படி கஷ்டங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு புரிய வைப்பாங்களாம். அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அந்த வீட்டுல இருந்த தரித்திரத்தை எல்லாம் இந்த மூதேவியானவங்க வெளியெடுத்து சென்றுவாங்களாம். இவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க தங்கை ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள நுழைவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மூத்த தேவி மூதேவியோட வாகனம் என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சில வீட்டு வாசல்லாம் என்னை பார் யோக வரும்னு ஒரு கழுத போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. இது எதுக்கு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த கழுத படத்தை எதுக்கு மாட்டி வச்சிருக்காங்கன்னா, இந்த கழுதையில தான் மூதேவி வருவாங்களாம். அதாவது மூத்த தேவி மூதேவியோட வாகனம் இந்த கழுத தானா? பொதுவா துணி சுமக்கிறது தான் கழுதையோட வேலைன்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அதாவது பொதி சுமக்கும் கழுதேன்னு. குறிப்பா சொல்லணும்னா துணி வெளுக்கிறவங்க தான் இந்த கழுதையை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க வெளுக்கிற துணியை தூக்கிட்டு வர்றதுக்காக இந்த கழுதை அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த துணி வெளுக்கிறவங்களுடைய வேலை என்ன? அழுக்க சுத்தம் பண்றது. அதே மாதிரிதான் மனிதர்களோட மனதில் இருக்கிற அழுக்க சுத்தம் பண்றதுதான் இந்த மூதேவியோட வேலையா. ஆனா காலப்போக்கில மூதேவி என்ற பெயரை கேட்டாலே வீட்டுல தரித்திரம் பிடிக்கும், வறுமை வரும் இப்படின்ற எண்ணம் நமக்கு வந்ததுக்கான காரணம் தான் என்ன? நெற்கதிர்கள் ஸ்ரீதேவி என்றும், நெற்கதிர்கள் விளைவதற்காக கருப்பு நிறத்தில் உரமாக இருக்கக்கூடியதை மூதேவி என்றும் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்களாம். அதாவது அழுக்கு படிஞ்ச கருப்பான உரத்தை மூதேவிக்கு இணையா சொன்னதுனால மூதேவினா அழுக்கு படிந்த சுத்தமே இல்லாத ஒரு தெய்வம்னு மக்களோட மனதில பதிய தொடங்கிருச்சான். அதுவே காலப்போக்கில மூத்த தேவியானது மூதேவின்னு ஆயிருச்சான். இப்ப புரிஞ்சிருப்பீங்கல்ல மூத்த தேவி எப்படி மூதேவியா மாறுச்சுன்னு. மூத்த தேவியானவங்க நமக்கு என்னைக்குமே கஷ்டத்தையோ கெடுதலையோ கொடுக்கறவங்க அல்ல. நம்ம மனதில இருக்கிற கஷ்டத்தையோ கெடுதலையோ விரட்டி அடிப்பவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மனதில் உள்ள அழுக்கையும் விரட்டி எடுப்பவங்க தான் நம்ம மூத்த தேவி. சோ இனிமேல் உங்களை யாராவது மூதேவின்னு திட்டுனா நீங்க வருத்தப்பட தேவையில்லை, சந்தோஷம் தான் படணும். அது மட்டும் இல்லாம நீங்க யாரையாவது மூதேவின்னு திட்டுனு ஆசைப்பட்டீங்கனாலும் நல்லா யோசிச்சுட்டு திட்டுங்க. ஏன்னா மூத்த தெய்வம் மூதேவியானவங்க கெட்டவங்க இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக மூத்த தேவியின் சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரம் ஹாப்பி. நன்றி, வணக்கம்.